ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த வ்ளாக். ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன ட்ரபுள் ஷூட்டிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வரைக்கும் ஒழுங்காக இருந்துச்சு என்னோட ஹார்னு, இப்போ திடீர்னு நேற்று ஈவினிங் எடுக்கிறப்போ விட்டு விட்டு அடிச்சது. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹெட்லைட் எடுத்துகிட்டு அங்கே தான் வயரிங்கோடைய நிறைய ஃபிக்சேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஓல்டு புல்லட்ஸ்க்காக இருக்கட்டும் நியூ புல்லட்ஸ்க்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே. ஸோ ஹெட்லைட்டை எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் நிறைய ஒர்க்கு பார்த்தேன், எங்கேயாச்சும் வந்து வயர் ஏதாச்சும் விட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஹெட்லைட்டை மூடிட்டு திரும்ப ஹார்ன் அடிக்கிறேன், ஹார்ன் சுத்தமாகவே அடிக்கல. சரி ஓகே, நாளை காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரபிள் ஷூட்டிங் மெத்தட் பண்ணேன் அண்ட் ஹார்ன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் என்னென்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள். தட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர். நான் கிரியேட் பண்ணுற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களை உடனே வந்து சேரும். ஸோ மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கண்டென்ட் குள்ளே போயிடலாம் வாங்க. நேற்று விட்டு விட்டு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, இப்படி திருப்பும்போது ப்ராப்பராக அடிக்கல, அப்புறம் இப்படி திருப்பும்போது அடிச்சுது. ஸோ ஏதோ சம்திங் லூஸ் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நேற்று கொஞ்சம் ஹெட்லைட்டுக்கு உள்ளே ஓப்பன் பண்ணி வயரிங் பிரித்து பார்த்ததுக்கப்புறம் சுத்தமாக ஹார்ன் அடிக்கல. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ் பண்ணிடலாம், எதனால் ஹார்ன் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டயக்னோசிஸ் பண்ணி அதோடைய அவுட்புட் என்ன அப்படின்றத வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபியூஸ் மேலே தான் டவுட்டாக இருந்துச்சு. ஸோ ரெண்டு ஃபியூஸ் இருக்கும் இந்த பைக்குக்கு, எலக்ட்ரா ஃபைவ் ஸ்பீடுக்கு, அதாவது எலக்ட்ரிக் ஸ்டார்ட் இருக்கிற எலக்ட்ரா ஃபைவ் எஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபியூஸ் இருக்கும், டிசிஐ இக்னிஷன் சொல்கிறாங்க ஒன்று. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் இங்கே இருக்குது, இதுவும் ஃபால்ட் இல்லை. இன்னொரு ஃபியூஸ் வந்து செல்ஃபோட ஃபியூஸு, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் எனிஹவ் அதையும் செக் பண்ணேன், இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கும், அதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து சீட்டை கலட்டிட்டு செக் பண்ணேன், ஓகே. ஸோ அது அடுத்து வயரிங்கில் தான் எங்கேயாச்சும் பிரச்சனையாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி டேங்க்கை கலட்டின பிறகு தெரிஞ்சுது, ஸோ இந்த ஒயர் ஒன்று கட் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் வீடியோவை சொல்கிறது கன்வீனியன்ஸாக இருக்கும். ஏன்னா நான் ஒர்க் பண்ணும்போது நான் வீடியோஸ் எடுத்தேன் அப்படின்னா ஐ கான்ட் ஏபிள் டு ஒர்க். ஸோ இன்னொரு ஃபியூஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்னொரு ஃபியூஸு இங்கே தான் இருக்குது. இது செல்ஃபோட ஃபியூஸு, பட் இதுக்கும் ஹார்னுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் செக் பண்ணணும் அப்படின்றப்போ, ஒரு டயக்னோசிஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது செல்ஃபோட ஃபியூஸு, இது செல்ஃபோட ரிலே. நான் சொல்லிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா டிசிஐ இக்னிஷன் இருக்கிற ஓல்டு புல்லட், ஓகேங்களா. சிஐ கேஸ்ட் ஐயன் இன்ஜின் வித் டிசிஐ இக்னிஷன், செல் ஸ்டார்ட் இருக்கிற வண்டியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஒரு பைக்குக்கும் வயரிங் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதே மாடல் செல்ஃப் இல்லாத மாடலுக்கு வயரிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எலக்ட்ராவில் வந்து சிடிஐக்கு வயரிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பாயிண்ட் இக்னிஷனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் அவங்க ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, செல்ஃப் என்டாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு பைக்குக்கும் ஒரு ஒரு வயரிங் இருக்கும். ஸோ என்னோடய பைக்கில் பார்த்திங்க அப்படின்னா வயரிங் 100% ஸ்டாக்கில் இருக்குது, ஒரு ஈவன் சிங்கிள் கலர் மிஸ் மேட்சிங் கூட கிடையாது. அப்படியே பாருங்கள், டைரெக்டாக தெரியுது பாருங்கள், ஹெட்லைட்டு எல்லோ க்ரீன் வந்து ஃபார் இண்டிகேட்டர்ஸ். ஒரு ஒரு சிங்கிள் வயரிங்கில் கூட எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் கூட இல்லை. ஸோ அதனால தான் இவ்வளோ தெளிவாக ஒர்க் பண்ண முடியுது. ஸோ இது வந்து செல்ஃபோடைய ஃபியூஸு, இது வந்து செல்ஃப் ரிலே. ஸோ இது அந்த கம்பார்ட்மெண்ட்டை, இது வந்து நான் எப்போவுமே யூஸ்வலாக பைக்குள்ளே கேரி பண்ணுற விஷயம். இதை பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக வீடியோ போடுறேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் என்ன பண்ண முடியல, ரீசன் சோம்பேறித்தனம் தான். ஸோ வாங்க டைரெக்டாக வந்து ஹார்ன் அடிக்காத ப்ராப்ளமுக்கு போயிடலாம். இந்த இடத்துல வயரிங்கை ஸ்ட்ரிப் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது, கிட்டத்தட்ட ஒரு ஓரளவுக்கு டேப் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு வயரிங்கை ஸ்ட்ரிப் பண்ணிட்டேன். ஸ்ட்ரிப் பண்ணதுக்கப்புறமா தான் தெரியுது இந்த 12 வாட் சப்ளையிலேருந்து வர ஹார்ன் ஒயர் வந்து கட் ஆகிடுச்சு, ரொம்ப ஸ்டக் ஆகுது. ஸோ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு லென்த்து வேறு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குங்க, ரொம்ப சுகராக இருக்கீங்க பாருங்களேன். இது ஏதாவது அடிஷ்னலாக ஒயர் தான் ஏதாவது போடணும்னு நினைக்கிறேன். சரி, போட்டு பார்த்துட்டு திரும்பவும் செக் பண்ணுவோம். இதுதான் பிரச்சனை அப்படின்னா உடனே ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஃபைனலாக வந்து ரெக்டிஃபை பண்ணியாச்சு, இந்த ஒயர் தான் கட்டாக இருந்திருக்கு. இதுக்கான காரணம் யார் அப்படின்னா வேறு யாரும் கிடையாது, காருக்கு யார் அதிகமாக செலவு வைக்கிறாங்களோ அவங்களே தான் இந்த பிரச்சனையும் பண்ணியிருக்காங்க. எலி தான் பல் வந்து அந்த ஒயரை கடிச்சிருக்கிறது நல்லா தெரியுது. ஈவன் தோ இட் ஹேஸ் இந்த ஒயர் ஸ்லீவ் இருக்குது, இந்த ஒயர் ஸ்லீவை தாண்டி இந்த இடத்துல கடிச்சிருந்துருக்கு. இந்த இடமும் ஆமாம், இந்த இடம் திஸ் இந்த இடத்துல வந்து கடிச்சிருந்துருக்கு. ஸோ தட் கட் ஆகிடுச்சு.
ஸோ நான் கூட என்னமோ ஏதோ நினச்சி பயந்து நேற்று ஃபுல்லாக உட்காந்து இதை கழட்டி இருக்கிற ஒயரிங்கை ஃபுல்லாக மீஞ்சி கையெல்லாம் கண்ணங்கறியேன்னு ஆயிடுச்சு. ஸோ இதுக்கும் இதுக்கும் ஒயர் எட்டலை. ஸோ ஏதாச்சும் ரெண்டு ஒயரை லீடு எடுத்து தான் ஃபிக்ஸ் பண்ணி டேப் அடித்து திரும்பவும் ஸ்லீவை உள்ளே இறக்கிடணும். ஸ்லீவ் உள்ளே இறக்கிட்டு தான் பேலன்ஸ் வேலையை இது பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒயரிங் டிபார்ட்மெண்ட். ஸோ தெரியாமல் யாரும் கை வைக்காதீங்க. இது மாதிரி சின்ன சின்ன இஷ்யூனா மட்டும் பாருங்கள். இதுக்கும் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா டைரெக்டாக பக்கத்தில் இருக்கிற ஒரு மெக்கானிக்கோ இல்லை வந்து எக்ஸ்போர்ட்டோ அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா தட் டு பி மச் பெட்டர். ஏன்னா இந்த டேங்கெல்லாம் கழட்டணும், சீட்டெல்லாம் கழட்டணும். சீட்டை கழட்டும் போது ஏதாச்சும் ஒயரோ சின்னதாக ஏதோ இது மாதிரி ஏதாச்சும் லீடு இருக்கிற ஒயரோ ஏதாச்சும் மிஸ்மேட்ச் ஆகி தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் வுட் லீட் டு அ சிவியர் ப்ராப்ளம். ஒன்றும் இல்லைங்க, அலைச்சல் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த பார்ட் என்ன ஒரு அதிகபட்சம்னா அது மொத்தமாக எல்லாம் சேர்த்து இதில் இருக்கிற அந்த வயரிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 1500 2000 வருமா. ஒரு ஒயர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஒயர் என்னன்ட்டு திரும்பி அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இஃப் யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ஸ் வித் த வயரிங் சின்ஸ் தீஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ், அது பாயிண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், சிடிஐயாக இருக்கட்டும், டிசிஐயாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒயரிங் வந்து எக்ஸ்பர்டைஸாக இருந்தால் மட்டும் அதில் கை வைங்க. மற்றபடி கை வச்சு ப்ராப்ளம் நீங்களே எடுத்துக்காதீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ லீடு எடுத்து ஒயர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒயர் ஜாயின் கொடுத்தாச்சு. ஸோ ஜாயின் கொடுத்த பிறகு ஒரு தடவை செக் பண்ணியாச்சு, பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. ஒயரிங்க்கு ஸ்லீவ் போட்டாச்சு. அகெயின் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் இங்கேயும் கான்டாக்ட் ஆகலை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இது எல்லாத்தையுமே திரும்பவும் வந்து இந்த ஸ்லீவில் போட்டு மொத்தமாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த இடம்லாம் வெளியில் தெரிஞ்ச அசிங்கமாக இருக்கும். ஸோ தட் ஐ கேன் டேப் இட். ஒயரிங் ஸ்லீவு இதெல்லாம் போட்டாச்சு. அகெயின் ஒரு தடவை ஃபைன் எவ்ரி திங். ஸோ இது எல்லாத்தையுமே தொடச்சிட்டு டேங்க்கு சீட்டு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே பார்க்க ஃப்ரெஷ் அண்ட் நியூவாக இருக்கும். அண்ட் இந்த டீகம்ப்ரெஸர் கேபிள் இருக்குது இல்லையா, ஸோ அந்த தொட்டில் இந்த கேபிள் வந்து இந்த சைடு ஆசிலேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன டேக் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ தேட் இட் ஓன்ட் டிவியேட். ஸோ தேட் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு போல்ட்டும் இங்கே ஒரு போல்ட்டும் போட்டிருக்கு. இன்னும் நட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலை. அதுக்கு முன்னாடி டேங்க்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒயரில் வந்து ப்ளீட் ஆகிற மாதிரி நம்ம ஒயரை நசுக்கியிருக்கோமா இல்லை வேறு ஏதாச்சும் கேபிளை நசுக்கியிருக்கோமான்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தட் வுட் பி மச் பெட்டர். ஏன்னா ஒரு ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ண போய் இன்னொரு ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணிடக்கூடாது. ஸோ தட் செக் பண்ணிவிட்டு போல்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். எவ்ரி திங் இஸ் செட். எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. போல்ட்டு இந்த போல்ட்டு டேங்க் கவர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லாமே பண்ணதுக்கப்புறமும் ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, கார் நடிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தட்ஸ் ஆல். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்க. என்ன ராமலிங்க மாலைய பார்க்க முடியல எப்படி இருக்க. வரட்டா.